தாராபுரத்தில் காவல்துறை சார்பில் நடந்த மக்கள் குறைதீர்ப்பு முகாமில் மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரர்களிடம் வாங்கிய நிலத்திற்கு பணம் தராமல் ஏமாற்றி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் மனு அளிக்கப்பட்டது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர்ப்பு முகாம் புதிய பேருந்து நிலையம் அருகே உள்ள ஜோதி திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இந்த முகாமிற்கு தாராபுரம் டிஎஸ்பி தன்ராஜ் தலைமை வகித்தார். இதில் தாராபுரம், குண்டடம், மூலனூர், அலங்கியம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளை சேர்ந்த மக்கள் தங்களது குறைகளை கோரிக்கை மனுவாக டிஎஸ்பி தன்ராஜிடம் அளித்தனர். அப்போது பேசிய அவர், மனுக்கள் மீது ஒரு வார காலத்திற்குள் நடவடிக்கை எடுத்து தீர்ப்பு காணப்படும் என தெரிவித்தார். அப்போது மனநலம் பாதிக்கப்பட்ட சகோதரர்களான ராஜாராம் மற்றும் சத்தியமூர்த்தி இருவரும் புகார் மனு ஒன்று அளித்தனர். அந்த மனுவில் தாராபுரம் அருகே உள்ள பஞ்சம்பட்டி கிராமத்தில் முத்து வேளாண்காடு என்ற 2 ஏக்கர் பூர்வீக நிலத்தை கடந்த 2020 விற்பனை செய்து தருவதாக கூறி பெரிய கடை வீதியில் உள்ள நில புரோக்கர் கோபி என்பவர் இருவரிடமும் கையெழுத்து பெற்றுள்ளார். அதன் பிறகு அவர் நிலத்தை பன்னாரி அம்மன் சுகுமார் மற்றும் ஸ்டாலின் என்பவருக்கு விற்றுள்ளார். பன்னாரி அம்மன் சுகுமார் மற்றும் ஸ்டாலின் இருவரும் 6 மாத காலத்திற்குள் இடத்தை பத்திரப்பதிவு செய்து பணத்தை தருவதாக தெரிவித்திருந்த நிலையில் 3 வருடங்கள் ஆகியும் நிலத்திற்கு உண்டான தொகையை கொடுக்காமல் ஏமாற்றி வருகின்றனர். இந்த நிலையில் மருத்துவமனைக்கு சிகிச்சை செல்வதற்கு கூட பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டு வரும் நிலையில் தம்பியான ரவிச்சந்திரன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிலத்தை வாங்கியவர்களிடம் பணத்தை தனது அண்ணனிடம் கொடுக்குமாறு கேட்டுள்ளார். அதற்கு அவர்கள் பணம் கொடுக்க மறுத்தது மட்டுமில்லாமல் கொலை மிரட்டல் விடுத்து வருவதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்திலிருந்து ரவிச்சந்திரன் பேசுறேங்க. எங்க பூர்வீக பூமி வந்து நிலம் 2 ஏக்கர் இருந்தது. அது வந்து என்னுடைய மன வளர்ச்சி இல்லாத என்னுடைய 2 அண்ணன்களுக்கும் அதுல வந்து பங்கு இருக்கு. இந்த 2 ஏக்கர் பூமிய கோபிங்கிற புரோக்கர் மூலியமா, செப்பல் கடை வச்சிருக்காரு பெரிய கடை வீதியில, அவர் மூலியமா நானு பன்னாரி அம்மன் சுகுமாருக்கும் ஸ்டாலின் அப்படிங்கிற அண்ணாச்சிக்கும் இந்த பூமிய எக்ரிமெண்ட் போட்டு 6 மாசத்துல கரையம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அவங்க 3 வருட காலமா கரையம் பண்ணாம என்னை இழுத்து அடிச்சு என்னை குளமிரட்டல் விடுத்துட்டு இருக்கிறாங்க. இதுல இருந்து நீங்க தான் என்ன காப்பாத்தணும். இவங்களுடைய மருத்துவ செலவுக்கும் பராமரிப்பு செலவுக்காகத்தான் நான் அந்த பூமியை விற்கிறதுக்காக முயற்சி செஞ்சேன். அவங்க வந்து எதுவுமே செயல்படாம அவங்களுடைய பணபலத்தை வச்சு இன்னைக்கு குறை தீர்ப்பு நாள்ல கூட வராம அவங்களுடைய அதிகத்தை செலுத்தி வர்றாங்க. முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட விடியல் ஆட்சியில எனக்கு ஒரு விடியல் கிடைக்கிற மாதிரி ஏற்படுத்தி உதவி பண்ணி கொடுங்கன்னு உங்கள்கிட்ட கண்ணீர் மல்க கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.